வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் வெறும் மண்புழுக்களை மட்டுமே வச்சு என்னென்ன மீன் வகைகள்லாம் பிடிக்கிறாங்கன்றதை தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் நாள்தோறும் இந்த அளவு வளர்ந்து வர்றதுக்கு நிச்சயமாக உங்களோட அன்பும் ஆதரவும் தான் காரணம். எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போ நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்க இடம் வந்து ஒரு ஆறு. நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு 8 பேர்கிட்ட வந்திருந்தோம் மொத்தம். அன்றைக்கி வந்த உடனே எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரே இடத்துலே தான் உட்காந்து தூண்டில் போட்டுட்ருந்தோம். 1-2 தான் மீன் மாட்டிகிட்டு இருந்தது. சரி, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பெருசாக எதுவும் மீன் நிறைய கிடைக்கல. அதனால் வந்து என்ன பண்ணோம்னா, 2-2 பேராக சேர்ந்து வேறு வேறு இடத்துல உட்காந்து எந்த இடத்துல மீன் மேய்ச்சல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தோம். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. கொஞ்ச நேரத்தில் பேக் ரொம்ப அளவுக்கு எங்களுக்கு மீன் நிறைய மீன் மாட்டிக்கிட்டே இருந்தது. நீங்களே பார்ப்பீங்க, இப்போ இந்த வீடியோவில் 2 பேரும் ஒரே டைமில் மீன் இழுக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்தவொடனே என்னடா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணத்தை முழுமையாக மாற்றிக்கிட்டோம். இந்த மீன் பிடிச்சிருக்க டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 12-12:30 இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க வெயிலெல்லாம் வந்து மீனே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கே அன்றைக்கி ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா வெயில் ஏற ஆரம்பித்தோன்னு தான் 11-11:30 மேலே தான் செம்மையாக மீன் நல்ல நிறைய மீன்கள்லாம் மாட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிலேபி மீன்கள் பார்த்திங்கன்னா வளப்பு ஜிலேபி மீன்கள், அதாவது இந்த பைலட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரெலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ஏதாவது பேர் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த பைலட் ஃபிஷ்லாம் கிடையாது. இதெல்லாம் நாட்டு ஜிலேபி மீன்கள் மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது இந்த ஒரு ஆறு. அதான் இங்கே 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. மீன் மாடிச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போய் பார்க்கலாம் என்ன மீன் சொல்லிட்டு வாங்க. தண்ணி எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி எடுத்து குடிக்கலாம் போல இருக்குது. அவ்வளவு சுத்தமாக இருக்குது தண்ணி. நம்ம அண்ணனுக்கு மாட்டியிருக்க மீன் பேர் வந்து உளுவை மீன். இந்த மீன் பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே உளுவை மீன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் நிறைய சின்ன சைஸில் இருக்கும். பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வறுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரும்பாலும் மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். நம்ம மண்புழுவை எப்போ தரையில் தொங்க விடுறோமோ அந்த டைமில் தான் வந்து இது மாட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா தண்ணிக்கு பாதியிலலாம் வந்து மேலெலாம் வந்து இது வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து உள்ளே பெரும்பாலும் முழுசையாக முழுங்கிடும். சரியான வெயிலில் உட்காந்துருக்குறோம். ஆனால் நல்ல ஒரு மரத்தடியில் நேராக கிடச்சிது பாருங்கள். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்ட்ரோக்கில் மீன் நல்லா அடிச்சிதுன்னு அங்கேருந்து கூப்பிட்டாங்க. ஓடி வந்திருக்கேன். மறுபடியும் 2 பேருக்குமே ஒரே டைமில் மீன் மாட்டுச்சு. நாங்கள் வந்தப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப காஞ்சி போயிருந்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பேக் ஃபுல்லாக மீன் பிடிச்சோம் இன்றைக்கி. இந்த மீனை பார்த்தாவே தெரியும் பாருங்கள், இது பைலட் ஜிலேபி மீன் வகை மாதிரியே இருக்காது. இது நம்ம பழைய நாட்டு ஜிலேபி மீன்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த நாட்டு ஜிலேபி மீன்கள்லேயே மேல் ஃபிஷ், அதாவது ஆண் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். மஞ்சள் பகுதி வந்து செவிலில் வயிற்று பகுதியில் இருக்கும். அந்த மீன்லாம் இப்போ பார்க்கவே முடியறதில்ல. எங்களுக்கு ஆனால் அன்றைக்கி கிடச்சிது. நம்ம நண்பர் வந்து அவர் தனியாக மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்துலேயே வந்து போட்டார். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பர்சன், ரொம்ப ஜாலியாக இருப்பார். மாட்டின ஒரு மீனும் செடியில் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நேரமாக தட்டிட்டு இருந்தார். ஆனால் நான் அவரோட லக் வந்து மீன் மாட்டிச்சு பாருங்கள். இவர் பிடிச்ச மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிரதர் இவர் கூட மீன் பிடிக்க போனாவே எப்பயுமே ஒரே ஜாலியாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக ஜோவியில் பேசிகிட்டு இருப்பாரு. எல்லாருக்குமே தனித்தனியாக பையில் மீன் போட்டிருக்கிறோம். எல்லாருக்குமே தனித்தனியாக மீன் நிறையவே கிடச்சிது. ஒரு ஆளும் ஒரு 3 பேருக்கு தேவையான மீன் அளவுக்கு பிடிச்சோம்.
நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக நிறைய விரால் மீன்கள் பிடிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ஆனால் அந்த விரால் மீன்கள் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜிலேபி மீன்கள் வந்து பிடிக்காத ஆளே இருந்திருக்க மாட்டீங்க. நிச்சயமாக ஒருத்தர் வந்து குளத்தில் போய் மீன் பிடிக்க ஆரம்பித்தாருன்னா முதல் தடவையாக அவருக்கு ஃபஸ்ட்டு ஜிலேபி மீன் தான் கிடச்சிருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள், வேறு ஏதாவது மீன் கிடச்ச அனுபவங்கள் இருந்தாலோ இல்லை ஜிலேபி மீன் கிடச்சில அனுபவங்கள் இருந்தாலோ முதல்ல அதை கொஞ்சம் பகிருங்க. ஏன்னா நான் முதல் முதல்ல பிடிச்ச மீன் வந்து ஜிலேபி மீன் தான். இதுவும் ஒரு நல்ல சைஸான ஜிலேபி மீன். நம்ம அண்ணன் எத்தனையோ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முதல்ல ஜிலேபி மீன்கள்லாம் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். நான் வீடியோ எடுக்காத போதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு கிலோ ஜிலேபி மீன்லாம் நிறைய பிடிச்சிருக்கிறாரு, கண்ணால் பார்த்துருக்குறேன். எவ்வளவு நீளமாக இருக்கிற ஆறு பாருங்க. இந்த ஆறு போய் கடலில் தான் போய் கலக்குது. மறுபடியும் ரெண்டு பேருக்கு ஒரே டைமில் மீன் மாட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த ஜிலேபி மீன்கள்லாம் திடீர்னு கூட்டமாக வந்து தான் மேயும், தனியாக வந்து பெரும்பாலும் மேயாது. இந்த மாதிரி கூட்டமாக வரும்போது நம்ம மீன் மாட்டும் போது டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு மீன் பிடிச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலேருந்து ஒரு புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணலாம், உடனே உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை. உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, நிச்சயமாக அதுக்கு நான் பதிலளிக்கிறேன். மீன் வந்து நாங்கள் பிடிச்சி ரொம்ப நேரம் பொறுத்து தான் வீட்டுக்கு போவோன்றதுனால மீன் பயிர் எப்பயுமே தண்ணியிலே தான் நினச்சி வச்சுருப்போம். ஏன்னா மீன் அப்போ தான் வந்து சாவாமல் உயிரோடையே இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த தப்பை வந்து இதை வந்து செய்யறதில்ல. இந்த என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மீன் பிடிச்சி அப்படியே பேக்லேயே வச்சிடறாங்க. ஏன்னா நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போகும்போது அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி பிடிச்ச மீன் எல்லாம் ஈவினிங் தான் எடுத்துகிட்டு கிளம்பணும். அவ்வளோ மீனும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி மீனுக்கு மேலே எல்லாமே பிடிச்ச மீன் எல்லாமே உயிரோடையே தான் இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் இந்த குக்கிங் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிச்சயமாக அது பண்ணுறோம். இந்த லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் நிலைமையெல்லாம் சரியான பிறகு அந்த குக்கிங்லாம் பண்ணி நம்ம ரொம்ப ஜாலியாக வீடியோ எடுத்து போடலாம். இப்போ நம்ம அண்ணன் என்ன வித்தியாசமான மீன் பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த மீன் பேர் வந்து பஞ்சட்டை. உங்கள் ஊரில் என்ன பேர், வித்தியாசமான ஏதாவது மீன் பேர் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இது கேரளாவில் வந்து இந்த மீன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, கறி மீன் நினைக்கிறேன்.